ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க மத்திய அரசனுடைய ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் குறைஞ்ச ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் அதிகமான லாபத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோ. இந்த பென்ஷன் ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதம மந்திரி ஸ்ரீராம் யோகி மந்தன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா யாருக்காக மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் செய்வங்க பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ளே இன்கம் இருக்கவங்களுக்கான இந்த ஸ்கீம். ஸோ அவங்க வந்து இந்த இதில் பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பென்ஷன் வேணும், அதாவது ஆஃப்டர் 60 அதாவது 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் வேணும் அப்படின்னா, ஸோ மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஈஸியாக என்ரோல்மெண்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து மாதத்தில் 55 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் 60,000 ரூபாய் அதாவது 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 3,000 பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வேலை செய்ய பெண்கள், வாகன ஓட்டுநர், ஃபிளம்பர், ரிக்ஷா தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ இவங்க எல்லாமே இந்த ஸ்கீமில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் தான் ஜாயின் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோ இல்லை பிஎஃப் அக்கௌண்ட்டோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயது கடந்த நபர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3,000 பென்ஷன் தொகை வழங்கப்படும். பயனாளர் பென்ஷன் பெறும் காலத்தில் இறந்துவிட்டால் அவங்களுடைய மனைவி, அதாவது நீங்கள் பென்ஷன் வாங்குகிற டைமில் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் 50 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களுடைய ஒய்ஃபுக்கோ அல்லது ஹஸ்பண்டுக்கோ வந்து சமமாக பங்கிட்டப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 60 வயசுக்கு முன்னாடியே அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு ஆகிடுச்சு, 18 வயசுனால் 55 ரூபாய் பே பண்ணணும். ஸோ அதேமாதிரி 40 வயசுனால் 200 ரூபாய் பே பண்ணுற ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து அதாவது 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எதனா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அதேமாரி ஆதார் அட்டை இருக்கணும், அதேமாரி மொபைல் நம்பர் இந்த இருந்ததுனாலே போதும் ஈஸியாக இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இசேவை சென்டர்ஸில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்புக், உங்களுடைய ஆதார், உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ நாமினி நேம் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய இசேவை சென்டர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு கார்டு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ பே ஏஜ் பர்சன்ஸ் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டெலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து 18 வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி 55 ரூபாய் பே பண்ணணும். அதே 55 ரூபாய் கவர்மெண்ட்டும் பே பண்ணி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ அதேமாரி 19 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 58 ரூபாய் பே பண்ணணும். அதேமாரி 20 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 61 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏஜுக்கும், ஸோ உங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ உங்களுடைய இப்போத்திக்கு என்ன ஏஜோ, ஸோ அந்த ஏஜுக்கு நேராக என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த இது வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ பே பண்ணால் தான் நீங்கள் வந்து 60 வயசு வரைக்குமே இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு உங்களுக்கான பென்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான பென்ஷன்ஸ் வரும். ஸோ நடுவில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம்னால ரொம்ப எல்லாருக்கும் குறைஞ்ச பிரீமியம் தான். ஸோ நீங்கள் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க.